ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்க பல்லாவரம் மார்க்கெட் பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டு பல்லாவரம் சந்தை வந்துட்டு ஒரு வீடியோ ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா வந்துட்டு ஃபர்னிச்சர் தான். ஃபர்னிச்சரில் இந்த மாதிரி சோஃபா ஐட்டங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியுது ஃபுல்லாகவே வுட்டு அண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் சோஃபா. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 20 கடை, அதாவது லெஃப்ட் சைடு நீங்கள் பல்லாவரம் மார்க்கெட்டில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு லெஃப்ட் சைடு கடைசி வரணும். கடைசி வந்திங்கன்னா 10-20 கடை கிட்ட உங்களுக்கு இருக்கும். அதில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஷாப் தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக ஷோரூம் போயிட்டு வாங்குறதுக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? ரேட்டு வந்துட்டு கம்மியாகவும் இருக்கும். பேசிக்காக வந்துட்டு அங்கே போய் வாங்குறதுக்கும் இங்கே வந்து வாங்குறதுக்கும் ரேட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது எவ்வளோ கம்மியாக இருக்குது, எப்படி இருக்குது ரேட்டு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம எல்லா கடையும் போயிட்டு விசாரிக்க முடியாது. இந்த கடையில் வந்துட்டு என்ன ரேட்டு விற்கிறாங்க, ஒரு சிங்கிள் சோஃபா இருக்குது, இந்த மாதிரி ட்ரிபிள் டபுள் சோஃபாவும் இருக்குது, இதோட ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை வந்துட்டு நம்ம வீடியோவும் சரி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம மக்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம வந்துட்டு டெய்லி அலைகிறோம், அலைஞ்சு கண்டென்ட் எடுக்கிறோம். எடுத்து என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, அது ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க உள்ள போகலாம். இது வந்து பட்டர்ஃப்ளை செட்டு, கிளாத் செட்டு. இதுனா ஒரு 3000 ரூபா அந்த ரேஞ்சுனா கொடுத்துடலாம். மாங்காய் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ரெண்டு சிங்கிள் தான் இருக்குது, 3-சீட்டர் விற்றுட்டோம். இது ஒரு சிங்கிள் வந்து 1000 ரூபான்னு போட்டு ரெண்டு சிங்கிள் 2000 ரூபானா கொடுத்துடலாம். தீவானு ப்ளஸ் பெட்டு, இது வந்து ஒரு 3000 ரூபா அந்த ரேஞ்சுனா கொடுக்கலாம். இது ஃபோம் தான். இது சொல்லுங்க. இது கார்னர் செட்டு 3+2, மொத்தம் 5 பேர் உட்காரலாம். ஒரு கார்னர் பீஸ் இருக்கும், கிளாத்து ஃபோம் இருக்கும். இது கீழே சீட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிருப்போம் ஃபுல்லாக. இது ஒரு 5 ரூபா அந்த ரேஞ்சுனா கொடுக்கலாம். மொத்தமாக சேர்த்து எல்லாம், ஆமாம், ஃபுல்லாக சேர்த்து ஒரு 5000 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். இது ஒரு கார்னர், இது வந்து அந்த கார்னர்லேயே சின்ன கார்னர் பீஸு. இதில் ஒரு 3 பேர் உட்காரலாம். இது வந்து ஒரு 3-5 இல்லை 4னா கொடுக்கலாம், அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். ஃபுல்லாகவே அவ்வளோதான். ஆல்ட்ரா இல்லை புதுசா? இது எல்லாமே செகண்ட் ஹேண்டு. நாங்கள் வந்து கஸ்டமர் வீட்டிலேருந்து எடுத்து அதை ரீஒர்க் பண்ணி. ஆமாம், இது பார்த்திங்கன்னா பிளாக் ரெக்ஸின் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து ஒரு 5000 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். எல்லாமே சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான். நாங்களும் செகண்ட் ஹேண்டு தான் எப்பவுமே இது பண்ணுவோம். புதுசை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், எங்களுக்கு கடையில் வந்து அதை இது பண்ணிடுவோம். ஆனால் ஃபுல்லாக பக்காவாக புதுசு மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் ஃபுல்லாக. எந்த டைப்பு? இது வந்து ஐகான் செட்டுன்னு சொல்லுவாங்க. 6-5 சொல்லுவோம், ஒரு 6000-5-5 கொடுத்துடலாம், அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். ஏதாவது செட்டு தான், அதோட 3-சீட்ரு மொத்தம் ரெண்டு சிங்கிள் ஒரு த்ரீ சீட்டர் எல்லாமே மரம் சேர்ஸ் எல்லாமே மரம் சீட் எல்லாம் நாங்கள் வந்து மாற்றிருக்கோம் இது ஒரு 4000 இல்லை 4-5 அந்த ரேஞ்சுனா கொடுத்துடலாம் இது பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா சைனா டேபிள் இருக்குது இது ஒரு 3-5 அந்த ரேஞ்சுனா கொடுத்துடலாம். 3-5 4 சேர்ஸ் இருக்கும் வித் டேபிளோட டைனிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு தான். ஆமாம், இது சேர்லாம் தீக்குட்டு, கால் வந்து தீக்குட்டு, மேலே மட்டும் சன்மைக்கா ஒட்டியிருக்கோம். மேலே மட்டும் சன்மைக்கா ஃபுல்லாக வுட் எல்லாமே வுட்டெல்லாம் தீக்கு தான். இது வந்து சீட்டை மாற்றிருக்கோம். இது ஒரு 5000 5-5 கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா 3 பீரோ இருக்குது, ஒரு பீரோ வந்து 3-5 கொடுக்கலாம். வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 kg இருக்கும்.
செகண்ட்ஸ் பீரோ தான். செகண்ட்ஸா? எல்லாமே செகண்ட்ஸ் தான். இது சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேர் 300 அந்த மாதிரி ரேஞ்சுனா கொடுக்கும். எல்லாம் தனியாக ஒரு சேரும் வாங்கலாம், ஒரு செட்டாக வாங்கலாம். நம்மகிட்ட சேர் நாலு சேர் அந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து வாங்கினா இது கம்மியாக தருவீங்களா? ஆ, அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக கொடுப்போம். எல்லாம் நாலு செட் சேர்லாம் செட்டு செட்டாக தான் இருக்குது. அயன் சேர் இருக்காங்க, வுட்டுலேயும் இருக்குது, அயன் ஸ்டீல் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் கிடைக்கும், செட்டாகவும் கிடைக்கும். செகண்ட்ஸ் எடுத்து நீங்கள் மேலே இருக்க சீட் மட்டும் சீட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிருக்கோம், எல்லா கலர் கலராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதோட ரேட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு சோஃபாவுமே சிங்கிள் அண்ட் த்ரீ சீட்டர் எல்லாமே இருக்குது. இதோட ரேட் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தோம், அவங்களே சொன்னாங்க ரேட் என்னென்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் தான். அதாவது அவங்க வந்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு ஓல்டு வாங்குறாங்க, ஓல்டு வாங்கி இதெல்லாமே ரீஃபர்னிஷ் பண்ணுறாங்க. ரீஃபர்னிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம சேல் பண்ணுறாங்க. அதாவது இந்த மேலே இருக்க இந்த இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. உள்ளே இருக்க குஷன் அந்த மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஒரு கார்னர் பீஸ், இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்டர், ஒரு கார்னர் பீஸு, ஒரு சிங்கிள் அந்த மாதிரி இருக்குது. இதோட ரேட் நம்ம ஓவரளவே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அந்த மாதிரி தான் வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி பேசினா கூட அவங்க தருவாங்க. அது நம்மளோட இதை பொறுத்து, அவங்களும் கொடுக்குற அவங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இது மாதிரி இங்கே வந்துட்டு நிறையா சோஃபாஸ் இருக்குது, எல்லாமே வந்துட்டு பக்காவாக ஃபுல்லாக கவர் பண்ணி பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதே மாதிரி கடைகள் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. இது ஒரு கடை மட்டும் கிடையாது, நம்ம ஒரு சாம்பிளுக்காக ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் நம்ம இந்த ஒரு கடை பார்த்தோம். இது மாதிரி இங்கே நிறையா கடை இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்டு போட்டிருக்காங்க, ஃபுல்லாக பெட்டு மட்டுமே வச்சு ஒரு கடை இருக்குது. அது மாதிரி நம்ம டிவி ரேகு அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே தனித்தனியாக சேர் மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம டிவி வைக்கிற ரேக் இருக்குது, தனியாக பீரோல் இருக்குது. அந்த மாதிரி நிறையா கடை இந்த வருஷம் லைனில் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பல்லாவர சந்தைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு லெஃப்ட் சைடு லாஸ்ட் வரணும். லாஸ்ட் வந்தீங்கன்னா தான் இந்த ஒரு மலை அடிவாரம் அப்படியே வரும். அது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு எங்கே ஃபர்னிச்சர் கடை காணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட போகிறீங்க, ஃபுல்லாக வாங்க. லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அந்த கடை ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர் வந்து செகண்ட்ஸ் தான் பண்ணுறோம். செகண்ட்ஸ் அப்படின்னா எப்படின்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா பழைய ஃப்ரேமு, மற்றபடி ரெக்ஷின் எல்லாமே கம்ப்ளீட்டாக நியூவாக மாற்றி கொடுக்குறோம். நம்மள்ட்ட ரெண்டு டைப் இருக்குது, செகண்ட்ஸ் பீஸு இருக்குது ப்ளஸ் ரெடி பண்ணுற பீஸு இருக்குது. செகண்ட்ஸ் பீஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 7500 ஸ்டார்ட் ஆகும். ரெடி பண்ணுற பீஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 14 ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். கார்னர் செட் அப்படிங்கிறப்போ 17 வரும். அது கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சுருப்போம். அதுலேயும் ரெண்டு டைப் இருக்குது, நார்மல் செட்டு இருக்குது ப்ளஸ் நம்ம செகண்ட்ஸ் பீஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே இப்போ நம்ம வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணது தான். ஃபுல்லாகவே துணிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை போட்டுரும், ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி மாற்றிடுறோம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு டைப்பில் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 14 வரும். நம்ம கஸ்டமருக்கு சொல்கிற ரேட் வந்து 14 சொல்லுவோம். இது வந்து ரெக்ளைன் டைப் அப்படிம்பாங்க. ரெக்ளைன் டைப்னா ரெக்ளைனர் மாடல் டைப்பு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கஸ்டமருக்கு ஃபைனலாக கொடுக்குறது ஒரு 13 அடிப்படையில் கொடுக்குறோம். இப்போ இந்த செட்டு அப்படின்னா 13 நம்ம சொல்கிறது, 13 சொல்கிறது கஸ்டமருக்கு வந்து ஃபைனல் டச்சில் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 12-11 அடிப்படையில் கொடுக்குறோம். இது ஃபுல்லாகவே வந்து ரெக்ளைன் டைப் அப்படிம்பாங்க. ஃபுல்லாகவே ரெக்ளைன் ஃபோம் உள்ள ரெக்ளைன் ஃபோம் செட்டு 3+2 வரும். செட்டு தான் செட்டு 13 வரும். 3-2 டைப் வச்சுருக்குறோம், அதுவும் செகண்ட்ஸில் பீஸ் வச்சுருக்குறோம். இந்த இருக்கல இதெல்லாம் வந்து செகண்ட்ஸ் பீஸு. செகண்ட்ஸ் பீஸ்னால் கஸ்டமர்கிட்டருந்து எடுத்துகிட்டு போ, நல்லா இருக்க பொருள் அப்படியே நம்ம சேல்ஸ் பண்ணுறது தான், அப்படியே சேல்ஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற பீஸு. ரெடி பண்ணுற பீஸ்னால் கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஏ டு செட் அதில் 3 இருக்குது. இது அப்படிங்கிறப்ப 7 அடிப்படையில் வரும். இது 5 அடிப்படையில் வரும். ஒரு 2000 டிஃபரெண்ட்டில் இருக்கும். அது கொஞ்சம் என்ன நம்ம நம்பிக்கையாக சொல்லலாம். இதுவுமே நல்லா தான் இருக்கும், வேறு ஃபால்ட் எதுவுமே வராது. இது வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வந்தே இல்லை. இத்தனை வருஷமாக நம்மளும் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே நம்மளுக்கு சொன்னது கிடையாது. இது பார்த்திங்கன்னா கார்னர் செட் அப்படிம்பாங்க. கார்னர் செட்டில் ரெண்டு டைப் இருக்குது, எல்லோ இருக்குது, நார்மல் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 வரும். இது வந்து 15 அடிப்படையில் வரும். நம்ம ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாற்றினது தான், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மாற்றினது தான். ஏ டு செட் எல்லாமே கம்ப்ளீட்டாக பழைய ஃபோம், பழைய ஃப்ரேம் வச்சு நம்ம எல்லாமே மாற்றுறோம். எல்லாமே மாத்துறோம். அப்புறம் இந்த ஒன்று இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி தான், புது பீஸ் தான். அது பழைய ஃப்ரேம் வச்சு நம்ம புதுசாக பண்ணி கொடுக்குறது தான். இது இப்போ ஃபோம் குஷன் மொதல் கொண்டு நம்ம வந்து புதுசாக அடித்து கொடுத்துறோம். கம்ப்ளீட்டாக மாற்றலாம், குஷன் மொதல் கொண்டு நம்ம புதுசாக பண்ணி கொடுத்துறோம். வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி நம்மள்ட்ட ரெண்டு டைப்ஸ் இருக்குது. கடை வந்து கொலப்பாக்கத்தில் இருக்குது. எம்எம் டேட்டர்ஸு, அண்ணா மெயின் ரோடு, கொலப்பாக்கம், நேயர் ஆர்எஸ் மஹால். இது கடை அட்ரஸ். மொபைல் நம்பர் வந்து 720-10-6070 ரெண்டு நம்பர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே ஃபுல்லாகவே இந்த ஃபர்னிச்சரு எல்லாமே ரேட் எல்லாமே பார்த்தோம். சிங்கிள் அண்ட் 3 த்ரீ சீட்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபர்னிஷ் தான். அதாவது ஃபுல்லாகவே நம்ம பழைய செட்டில் எல்லாமே வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு மேலே இருக்க அந்த ஃப்ரேம் மட்டும், உள்ளே இருக்க ஃப்ரேம் மட்டும் விட்டுறாங்க. அது இல்லாமல் மேலே இருக்க அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்க, மெட்டீரியல் உள்ளே இருக்க ஃபோமு அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை டேரெக்டாக வேணும்னாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் அந்த மாதிரி டேரெக்டாகவும் செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு வந்து அப்படியே அவங்க வந்து விற்கிறாங்க, அதுவுமே வச்சுருக்காங்க. இப்போ இதோட ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாகவே தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு புதுசு வேணாம்,
செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு போதும், ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பட் வீட்டுக்கு வந்து ஒரு சோஃபா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களை வந்துட்டு தேடி வந்து வாங்கலாம். ஏன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் இது மாதிரி இன்னும் நிறையா கடைகள் இருக்குது. இதை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்கள் ஆர்வம். சரிங்க, என்ன ரேட் வந்து 1800 சேரலாமா? என்ன ரேட்டு தலைவரா? 1200 ஃபைனலாகவே அதான் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா?